அடுத்ததாக இந்த ஜார்க்கண்ட் தேர்தல், அது எதுக்கு நம்ம குறிப்பிட்டோம்னு கேட்டா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து இப்ப சட்டசபை தேர்தல் நடந்துச்சு. அதுல வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து 47 இடத்துல ஜெயிச்சிருக்கு. காங்கிரசும் அதனுடைய கூட்டணி கட்சியும் சேர்த்து 47 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி வந்து 25 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சாங்கிறது ஒரு 3, AJSU அது அங்க உள்ள ஒரு கட்சி அதெல்லாம் பேரு 2, அப்புறம் இதரர்கள் போட்டு சுயேட்சை மாதிரி ஆளுக்கு ஒரு 4 இப்படி வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இதை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நம்ம மக்களை உனக்கு ஜார்க்கண்டிலே மரணடி கொடுத்து விட்டார்கள், செருப்படி விழுந்து விட்டது இப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பண்ணி, இந்த இதுக்காக செஞ்ச மாதிரி எதுக்கு இந்த குடியுரிமைக்காக வேண்டி ஜார்க்கண்ட் மக்கள் மோடிக்கு செருப்படி கொடுத்து விட்டார்கள் மாதிரி என்ன செய்யறாங்க, அதை பேசுறாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை அடிப்படையான விலையும் கொள்ளணும். ஜார்க்கண்ட்ல வந்து 25 இடத்துல வந்திருக்கிறான, 25 வரலாமா? இப்ப மக்களுடைய கொந்தளிப்பு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அவனுக்கு கோழி முட்டை தான் வரணும், 25 எல்லாம் வரக்கூடாது. ஏற்கனவே 34 இடத்துல இருந்தவனுக்கு 25 சின்ன அளவுல குறைஞ்சிருக்குது ஆட்சி இல்ல. அப்ப இத நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்டா, மக்கள் மரணடி கொடுத்து விட்டார்கள், இந்த ஓட்டை வந்து நீங்க ஏத்துக்கிறீங்க. இந்த தேர்தலை வந்து அவன் இவிஎம்ல மிஷின்ல கள்ள வேலை பார்த்து இந்த ஜெயிச்சிருக்கான், 25 இடத்துக்கு வந்திருக்கிறான். யதார்த்தமான தேர்தலாக இது நடந்து இருந்தால் அவ்வளவுலையும் அவன் தோத்துருக்கணும். ஏன்னா பாக்கணும், நாடு பூரா கொந்தளிப்பா இருக்கிறது. அப்ப ஏற்கனவே அந்த மாதிரி தான் கொந்தளிப்பா இருந்துச்சு. ஏற்கனவே இருந்த மாதிரியான கொந்தளிப்பை விட அதிகமான எதிர்ப்பும் அதிகமான வெறுப்பும் அந்த பிஜேபி அரசாங்கத்து மேல இருக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, 25 இடம் வந்திருக்கிறாங்க, 25 இடம் எப்படி வந்தான்னு யோசிக்கிற விட்டுவிட்டு உனக்கு மரணடி கொடுத்து விட்டார்கள் என்று சொல்வதன் மூலமாக தேர்தல் சரியா நடந்துச்சுன்னு இவங்க சொல்லிடுறாங்க, கருத்தை விதிச்சிடறாங்க. சரியாக நடக்கல, என்ன பிரச்சனை என்ன, தேர்தலில் தெல்முள் பண்றான் மிஷின்ல எப்படி பண்ணுவான்னு கேட்டா, அனைத்து ஓட்டு அவனுக்குள்ள ஒரு மாதிரி பண்ண இயலுமா? பழிச்சு தெரிஞ்சு போயிடும். 100 ஓட்டுலாம் பிஜேபிக்கு பண்ணா தெரிஞ்சு போயிடும். அப்ப களவாங்கிறது எவ்வளவு களவாங்க வாங்கன்னு கேட்டா, ஒரு 100 ஓட்டு இருக்குன்னு வைங்களேன், இவனுக்கு உள்ளது அவனுக்கு உள்ளது உளுந்துரும். அது என்ன ப்ரோக்ராம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, காங்கிரசுக்கு உளுந்த ஓட்டுல ஒரு 10 ஓட்டு 100க்கு 10 வரணும் அப்படிதான் செட் பண்ணுவாங்க. 100 வரணும் செட் பண்ண முடியாது. காங்கிரசுக்கு 100 ஓட்டு விழுந்தால் 10 ஓட்டு 90 ஓட்டு அங்க போகணும், ஒரு 10 ஓட்டு கிட்ட மாறிக்கணும்னு ப்ரோக்ராம் எழுதிட்டு வைங்களேன், 90க்கு அப்புறம் விழுகிறதுனா இதுக்கு விழுந்துடும், மறு 101 போடுவோம் அங்கிட்டு விழுவோம், 390 வரைக்கும் விழுந்துகிட்டு இருக்கேன், 191 மாறிக்கணும். அப்ப ஒவ்வொரு 100 ஓட்டுலையும், உதாரணத்துக்கு 100ங்கிறேன், ஒவ்வொரு 100 ஓட்டுலையும் ஒரு 10 ஓட்டு அளவுக்கு தான் செட்டிங் பண்ணுவாங்க. அந்த 10% வாக்கு வைத்து கூட என்ன செய்வாங்க, கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிருவாங்க. இப்ப வந்து கொந்தளிப்பு ரொம்ப அதிகமா இருந்ததுனால இந்த 10 அதனாலதான் இதுல 25 வர முடியாது. கள்ள வேலை செஞ்ச காரணத்தினாலதான் அவங்களுக்கு 25 இடத்துல அவங்க வந்து ஜெயிக்க முடிந்திருக்கிறது. குறைந்த எண்ணிக்கையில தான் தோத்துருக்கிறாங்க. வித்தியாசம் அவ்வளவு, அவங்க 47 25 அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால இந்த கள்ள வேலை தான் செஞ்சிருக்கிறாங்க என்பதுல மாற்று கருத்து கிடையாது. 1. 2வது வந்து இந்த பாஜகவுடைய கூட்டணி இருக்குல்ல, அவங்க மொத்த வாக்குல வந்து 41% வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளவு சதவீதம் வாங்கியிருக்கிறாங்க? வாக்கு சதவீதம், அதாவது 100க்கு 100 ஓட்டுல 41 ஓட்டு 41.5 ஓட்டு பிஜேபிக்கு கிடைச்சிருக்கு. ஆட்சியை பிடிச்சிருக்கிற கட்சிக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு கேட்டா 35% கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட் அமைச்சிருக்கிற காங்கிரஸ் கூட்டணி வாங்கின ஓட்டு 100க்கு 35, ஆட்சி இழந்திருக்கிற பிஜேபி கூட்டணி கிடைச்ச ஓட்டு வந்து 100க்கு 41. அப்ப ஆட்சி அமைச்சவனுக்கு கம்மி, ஆட்சி அமைக்காதவனுக்கு கூடன்ற மாதிரி வந்திருக்குது. இதை கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அவன் கூட தானே வாங்கியிருக்கிறான். இந்த கொந்தளிப்பான நேரத்தில் உள்ள கூட வாங்க முடியுமா? அவனுக்கு எதிராக நாடே 10 எரியும் போது 41% எப்படி வரும்? அப்ப என்ன செய்யணும்? தேர்தலை ஏத்துக்கிற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. ஏதோ பேசுறோங்கிற பேர்ல பத்தியா சரியான அடி கொடுத்து விட்டார்கள். 1 அடி கொடுத்துருக்கிறாங்க பலமா. அந்த ஓட்டில் அது பிரதிபலிக்கவில்லை, அந்த ஓட்டு அந்த மாதிரி ரிசல்ட் வரவில்லை. 41 அவனுக்கு இருக்காது. என்ன பண்ணிவிட்டாங்க, ப்ரோக்ராம் பண்ணும் பொழுது எங்க எல்லாம் பிஜேபி ஜெயிச்சானோ அதிக வித்தியாசம் ஜெயிச்ச மாதிரி வந்துருது. அதனாலதான் கூடிக்குது அந்த ஓட்டு சதவீதம் கூடி ஜெயிக்காத காரணம் என்ன, எங்க எல்லாம் ஜெயிச்சாங்களோ இந்த 25 இடத்துலயும் 10,000 20,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறது, தோத்த இடத்துல 500 தோக்குறது. அதனாலதான் டோட்டல்ல வந்து என்ன செய்யுது, சதவீதத்துல ஓட்டு வந்து ஜெயிச்ச 25 நல்ல ஓட்டு,
தோத்த எல்லாத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுல தோக்குறாங்க. அப்படி டோட்டல் வச்சு பாக்கல, வந்து மக்கள் தானே கணக்கெடுக்கணும், சீட்டு தானே ஆட்சிக்கு வருவதற்கு. மக்களை வச்சு கணக்கெடுத்தீங்கன்னா அவனுக்கு 41 35 போது நீங்க இதை போய் பேசினா என்ன செய்யுமாவன் பார்த்தீர்களா? அவ்வளவு கொந்தளிப்பு கிடையிலையும் எங்களுக்கு இவ்வளவு ஆதரவுமா? பேசிக்க தப்புன்னு சொல்லணும். நம்ம நாட்டில் போலீஸ் என்ன செய்வாங்கன்னு கேட்டா கள்ளச்சாரம் காய்ச்சுவான்ல, கள்ளச்சாரம் காய்ச்சி திரும்பி பிடிப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? அந்த கள்ளச்சாரம் காய்ச்சவனுக்கு போலீஸுக்கும் ஒரு அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட்? நீ வந்து 100 காய்ச்சிக்க, 3 கேஸ் கொடுத்துரு, 97 காய்ச்சிருவாங்க, 3 தடவை பிடிப்பாங்க. இவனே வந்து 3 பேர் நாளை கொடுப்பான், அவன் கள்ளச்சாராயத்தை பிடிவிட்டார்கள் 3 பேர். அப்ப மீது எல்லாம் கள்ள வேலை தான், பேசி வச்சுக்கிட்டு செய்யுமா என்ன செய்வாங்கன்னு கேட்டா 3 பேரை பிடிச்ச மாதிரி. அதுதான் இங்க நடந்திருக்குது. இந்த கள்ள வேலை தான் நடந்திருக்கே தவிர இந்த ஜார்க்கண்ட்ல வந்து எலெக்ஷன் நடக்கல. தேர்தல் சுப்ரீம் கோர்ட்ல வர கேஸ் நடக்குங்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன கிளிக்க போதும் தெரியல. ஆனால் இந்த எல்லா தேர்தலையும் இந்த இவிஎம் ஒழிச்சு கட்டல என்று சொன்னா அதை நம்பி தான் ஆட்டம் போடுறாங்க. மக்கள் ஆதரவை நம்பினவனா இருந்தா இந்த எதிர்ப்புக்கே பணிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நம்பிக்கை? நம்ம தான் மிஷினை நம்ம ரெடி பண்றோம், தேர்தல் வந்து கமிஷனர் நம்ம ஆளு, மிஷினை நம்ம ரெடி பண்றோம், ரிலையன்ஸை விட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணிடுவோம், நம்ம வேணுங்கிற மாதிரி அந்த ப்ரோக்ராம் பண்ணி விட்டுற போறோம். நீ ஓட்டு போட்டானே போடாட்டி என்ன, எங்களுக்கு தான் மிஷின் போட்டுருமே, நாங்க தானே மறுபடியும் வரப்போறோம். அந்த ஒரு தைரியத்தில் அந்த மக்களை கண்டுக்கிற மாட்டேங்கிறான். அப்ப உங்களுடைய அந்த எலெக்ஷன் நடக்கும் போதெல்லாம் ஒரு செட்டிங் பண்றான், அப்படிதான் பண்ணுவான். கொஞ்சம் நம்புற மாதிரி பண்ணா ரொம்ப கொஞ்சம் சதவீதத்தை கம்மியா போட்டான். அடுத்த என்ன செய்வான், 20% வர மாதிரி மாத்தினா ஜெயிச்சிருவான், அவ்வளவுதான். 10% கள்ளவளை பார்த்துதான் தோத்துருவான். அதிருப்தி அதிகமான என்ன செய்யணும், சதவீதத்தை கூட்டணும், 120 ஓட்டுக்கிட்டு விழுவணும். அடுத்து செய்ய போறோம் உங்களுக்கு இதை பார்த்துட்டு கணக்கு பண்ணிட்டு என்ன செய்வான்னு கேட்டா, அப்ப நம்ம 10% பண்ணது 10-ல 20 ஆக்கிருவோம் அப்படின்னு ஆக்கணும்னு சொன்னா மற்ற அடுத்து வர எல்லா தேர்தலும் ஊத்திக்கிட்டு போயிடும். இதெல்லாம் ஒரு காரணமா காட்டி உங்களுக்கு மரணடி கொடுத்து விட்டார்கள், ஜார்க்கண்ட்ல கொடுத்து விட்டார்கள், இப்படின்லாம் இதெல்லாம் இது தீர்வா? இது வந்து இப்ப நம்ம எதுக்கு போராடிட்டு இருக்கோம், அதுக்கு தீர்வா இது? அப்ப நம்ம என்ன கேட்டா என்னன்னு விளங்க அமைச்சு உணர்ச்சியை தூண்டி விட்டுட்டு மக்களை வந்து ஒரு அறிவீனமான ஒரு நிலையில கொண்டு போறதுங்கிறது வந்து அது ஏற்புடையது இல்லை என்பதற்கு தான் அந்த ஜார்க்கண்ட் நம்ம குறிப்பிட்டது. ஜார்க்கண்டுக்காக அது குறிப்பிடல. இது கள்ள வேலை பார்த்து ஜெயிக்கும் போதெல்லாம் எப்படி செய்யறீங்க? ஒரு இடைத்தேர்தல பிஜேபி தோத்துனான்னு வைங்களேன், பிஜேபிக்கு பழத்தாடி, இது உண்மையா? அவன் ரெண்டு இடத்துல தோக்குற மாதிரி காட்டுவான், அப்பதான் நம்புவாங்க. அந்த மிஷினை இப்ப நம்புவீங்க, போற இடத்துலாம் ஜெயிச்சிட்டு இருந்தான்னு சொன்னா கள்ள வேலை தெரிஞ்சு போயிடும். தெரியாம இருக்கிற என்ன செய்வாங்க, 3 சீட் தானே பரவாயில்ல, தோக்குற மாதிரி தோக்கட்டும் என்று செட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவன் 3 தோத்துருவான். மறுநாட்டி ஒரு அடிங்கிற நடக்கிற அனைத்து தேர்தலையும் அவன் தான் ஜெயிப்பான். மொத்தமா ஜெயிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டா ஜெயிச்சிருவான். ஏன், எத்தனை தலைமுறை நடந்தாலும் நடக்கும். இந்த மிஷின் ஓட்டு ஒழிக்காத வரைக்கும் நீங்க இதுக்கு போறாரு அதுக்கு போறாருனா கூட இந்த பிரச்சனை சால்வ் ஆகி போயிடும். இந்த இவிஎம்ல எலெக்ஷன் நடத்தக்கூடாது என்று ஒரு முடிவுக்கு இந்த காங்கிரஸ் இடதுசாரிகள் ஒன்னா சேர்ந்து தேர்தல் கமிஷனை முற்றுகையிட்டு நீ மாத்திரியா இல்லையா என்று சொல்லி சீட்ல தேர்தல் நடத்தணும் என்று கொண்டு வந்துவிட்டால் இது கூட பணிஞ்சிருவாங்க. மக்கள் ஆதரவு போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி இப்ப மக்கள் ஆதரவை பத்தி அவனுக்கு கவலையே இல்லை, மிஷின் கை கொடுக்குது. அதனால இந்த ஜார்க்கண்ட் எல்லாம் பெருமடிச்சு பேசாதே, சதவீதம் கூட வாங்கியிருக்கிறான் அவன் மிஷின் வேலையினால, மக்கள் ஆதரவுனால இல்ல. மிஷின்ல கல்ல வேலை பார்த்து 41% கிடைக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். ஆனா மக்கள் வந்து 10% ஆதரவு இல்லை அந்த மாநிலத்துல, அதை நம்ம பாத்துடணும். இது ஒரு விஷயம்.